மட்டுமல்ல இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே நுழைந்தால் இதை அவரால் தடுக்க முடியவில்லை. ஆனால் தடுத்து காட்டியது மட்டுமல்ல உலக நாடுகளை இன்றைக்கு பாராட்டிய அளவுக்கு பாராட்டுதல் பெற்றிருக்கிற நம்முடைய இன்றைக்கு வாழ்த்து கொண்டிருக்கிற இந்திய நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற பாரத பிரதமராக இருக்கிற நம்முடைய நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் முடிவை தவிர எவரால் முடியாத முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அதிமுகவினுடைய கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் என்ற ஒரு தீவிரவாதி ஒருவர் பேசியிருக்கிறார், முஸ்லீம்கள் அனைவரும் தீவிரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள்ள வந்தார்கள் என்று சொல்லி வாய்த்துடுப்பாக பேசியிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். முஸ்லீம்கள் தீவிரவாதிகளா? தங்களுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக தங்களுடைய இன்னுயிரை ஈர்ந்து இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தவர்களை தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய கொடுமையை நம்ம பார்க்கின்றோம். அது யாரோட கூட்டணி வைத்துக் கொண்டு, யார் வந்து தேசப்பிதா என்று சொல்லப்படக்கூடிய காந்தியை படுகொலை செய்தானோ அந்த கோட்ஸே என்ற ஆர்எஸ்எஸ் தீவிரவாதியோடு சேர்ந்து கொண்டு, நாட்டை காட்டி கொடுத்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளோடு சேர்ந்து கொண்டு, காமராஜரை உயிரோடு தீ வைத்து கொளுத்த திட்டம் தீட்டிய காவி பயங்கரவாதிகளோடு சேர்ந்து கொண்டு, பாபர் மசூதியை இடித்த அந்த காவி தீவிரவாதிகளோடு சேர்ந்து கொண்டு, பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ல குண்டு வைத்த அசிமானந்தா என்ற அந்த காவி சங்குவாரிவார தீவிரவாதியோடு சேர்ந்து கொண்டு, மாலேகான் என்ற ஊரில் குண்டு வைத்த பிரக்யா சிங் என்ற பெண் தீவிரவாதி அவளோட சேர்ந்து கொண்டு, இந்துக்களை கொண்டால்தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும் என்று சொல்லி குண்டு வைக்க சொன்ன மோகன் பகவத் என்ற தீவிரவாதியோடு சேர்ந்து கொண்டு, குஜராத்தில் 2000 முஸ்லீம்களை கருவறுத்த மோடி மஸ்தான் என்ற அந்த நரபலி மோடியோடு சேர்ந்து கொண்டு, முசாபர் நகரில் கலவரம் விளைவித்து ஆயிரக்கணக்கான மக்களை முஸ்லீம்களை நடுத்தருவிற்கு கொண்டு வந்த அமித்ஷா என்ற அந்த காவி பயங்கரவாதி காவி தலைவனோடு சேர்ந்து கொண்டு, அகிலாக் என்ற அந்த முதியவரை அடித்தே கொண்ட அந்த காவி பயங்கர வாதிகளோடு சேர்ந்து கொண்டு, ஆசிஃபா என்ற அந்த 8 வயது சிறுமியை மிருக வேட்டையாடிய அந்த மிருக தீவிரவாதிகளோடு சேர்ந்து கொண்டு, பிஞ்சுகளுடைய கையில துப்பாக்கியை கொடுத்து, பெண்களுடைய கையில கத்தியை கொடுத்து நாட்டை துண்டாக்க தீவிரமாக துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நவீன காவி தீவிரவாதிகளோடு சேர்ந்து கொண்டு, அனுமார் கோவிலுக்குள் மாட்டுக்கறியை வீசிய பஜ்ரங் தல் தீவிரவாதியோடு சேர்ந்து கொண்டு, கர்நாடகா பீஜப்பூரில் அரசு அலுவலகத்துக்குள்ள பாகிஸ்தான் கொடியை ஏற்றிய ஸ்ரீராம் சேனா தீவிரவாதிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு, தென்காசியில ஆர்எஸ்எஸ் அலுவலகம் அவர்களுடைய அலுவலகத்திற்கு அவர்களே குண்டு வைத்து தீவிரவாதத்தை வெளிப்படுத்திய இந்த உலகமாக தீவிரவாதிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு சொல்றாரு முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாம். அப்படி சொல்லக்கூடியவர் யாரு? 3 அப்பாவி கல்லூரி பெண்களை உயிரோடு தீ வைத்து கொளுத்திய இந்த பயங்கரவாதி கூட்டம் சொல்லுது, 13 நபர்களை தூத்துக்குடியில சுட்டுக் கொள்வதற்கு காரணமாக இருந்த இந்த தீவிரவாத கூட்டம் இந்த செங்கோட்டையன் சொல்றாரு முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதிகளாம். யாரை பார்த்து தீவிரவாதி என்று சொல்கின்றாய்? இந்த நாட்டு மக்களுடைய இன்னுயிர் காப்பதற்கு இரத்த தானத்துல முதலிடம் வகிக்கக்கூடிய இந்த தியாகிகளை பார்த்து தீவிரவாதிகளா? இவர் தான் கல்வித்துறை அமைச்சராம். இந்த கல்வித்துறை இந்த லட்சணத்துல போனால் கலவித்துறை காவித்துறையாகவும் மாறிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாஜக தீவிரவாதிகளோடு சேர்ந்த இந்த அதிமுக பயங்கரவாதிகளை மண்ணை கவ வைக்க வேண்டும். அப்படி மண்ணை கவ வைத்தால் தான் இந்த நாடு அமைதி பூங்காவாக தொடரும், இல்லாவிட்டால் இதையும் குஜராத்தாக மாற்றிவிடுவார்கள் என்ற எச்சரிக்கை அவர்களுக்கு சொல்லி அவர்களுடைய அம்மா சொன்ன மாதிரியே கேட்கின்றோம். இந்த பாஜக பயங்கரவாதிகளையும் இந்த அதிமுக தீவிரவாதிகளையும் இந்த தேர்தலில் மண்ணை கவ வைப்பீர்களா, செய்வீர்களா? பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை வரும் மக்களவை பொது தேர்தலில் நீங்கள் படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? கண்டிப்பாக செய்ய வேண்டும்.